Hello friends, welcome to Spicy Indian Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பைசி இண்டியன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 2 பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் பாதி அளவு எடுத்துக்கோங்க போதும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 90% குக் ஆகணும், அது வரைக்கும் வேக வச்சுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ரைஸ் வேகத்துக்குள்ளே நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து 300 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது வந்து 1/4 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர், நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா வேணும்னா இதுலேயே கொஞ்சம் கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலை. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1-10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நமக்கு டைம் இருந்ததுன்னா நம்ம அதிக நேரம் கூட ஊற வைக்கலாம். மினிமம் 10 நிமிஷமாவது ஊறணும். இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே எடுத்து பாருங்கள் வெந்திருக்கான்னு. ஒரு 90% குக் ஆனால் போதும். இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணியை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினா தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் ஆறுறதுக்குள்ளே நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பன்னீரை ஒன்றுனா தனித்தனியாக எடுத்து போடுங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் ஆனதும் பன்னீரை தனியாக எடுத்து வச்சிடலாம். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அப்புறமா ரைஸ் கூட சேர்க்கணும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலக்கி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 2 கேரட், கொஞ்சம் பட்டாணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் போகாமல் வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 அளவு கேப்சிக்கம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 கலரில் எடுத்திருக்கேன் குடமிளகா. அது கூடவே 1/2 முட்டைக்கோசையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரன்ச்சினஸ் போயிடாமல் வதக்கணும். இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியனில் க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு காய்கறியில் டாஸ் பண்ணணும். ரொம்ப இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் மீடியம் ஹை ஃப்ளேம்லையாவது வச்சுக்கோங்க. அப்போ தான் காய்கறிகளோட க்ரன்ச்சினஸ் போகாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு நம்ம ஆற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் உடஞ்சிராமல் மெல்ல கலந்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி க்ரஷ் பண்ண பெப்பர். இது வந்து பெப்பர் மில்லேருந்து டைரெக்டாக க்ரஷ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணிட்டு கூட போடலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற பெப்பர் பவுடர் எடுத்து போட்டோம் அப்படின்னா வாசனை அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அவ்வளோதான், அட்டகாசமான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கெச்சப் சாஸ் எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். அதை தவிர கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் அது கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.